வேலூரில் குட்கா கடத்த இருவரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூரிலிருந்து ஆற்காடுக்கு குட்கா பொருட்கள் கடத்தப்படுவதாக வேலூர் வடக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டர்கள் ராஜசேகர், ஜெகநாதன் மற்றும் போலீசார் கொண்ட குழுவினர் கிரீன் சர்க்கிள் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு ஆட்டோவை மறித்து விசாரணை செய்தனர். ஆட்டோவில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் சந்தேகமடைந்த போலீசார் சரக்கு ஆட்டோவை சோதனை செய்தனர். அப்போது சரக்கு ஆட்டோ டிரைவர் ஆட்டோவில் தக்காளிகள் ட்ரேக்குகள் உள்ளதாக கூறினர். எனினும் சந்தேகம் தீராத போலீசார் சரக்கு ஆட்டோவை சோதனை செய்தனர். ஆட்டோவில் ட்ரேக்குகளுக்கு அடியில் குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் டிரைவர் மற்றும் கிளீனரை பிடித்து விசாரணை செய்தனர். அதில் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சோமாசிபாடியைச் சேர்ந்த ஹைதர் அலி, பெங்களூரு கேஜிஹள்ளி பகுதியைச் சேர்ந்த பர்தான் என்பதும், இவர்கள் ஆறுக்காட்டுக்கு குட்கா பொருட்களை கடத்திச் சென்றதும் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.